Welcome students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க 12th commerceல unit 4 human resource management இந்த யூனிட்ல chapter 11 employee selection process பார்த்துட்டு இருக்கோம். இதில ஒரு क्वेश्चन பார்க்கலாம். என்ன क्वेश्चन அப்படினாக்க selection differs from recruitment. செலெக்ஷனுக்கும் recruitment க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் அப்படிங்கிறது வேற, recruitment அப்படிங்கிறது வேற. ஸோ அதை டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னாக்க என்னென்ன வேகன்சிலாம் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்குது, அந்த வேகன்சி இருக்கக்கூடிய வேகன்சிக்கு வந்துட்டு அது மியூட்டேஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. அதிகமான ஆளை சேர்க்கறதுக்காக ஆளை வந்து இன்வைட் பண்ண அதாவது இன்விடேஷன் கொடுத்து அதிகமான ஆளை வந்துட்டு இன்டர்வியூ அண்ட் செலெக்ஷனுக்கு வர வைக்கிறது தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. செலெக்ஷன் அப்படிங்கிறது சூட்டபிள் கேண்டிடேட்டை சூட்டபிள் ஜாபுக்கு அதாவது ரைட் பர்சனை ரைட் ஜாபுக்கு செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் செலெக்ஷன் அப்படிங்கிறது. நிறையா ப்ராசஸ் இதெல்லாம் இருக்குது அதில். ஓகேவா, அதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கங்க. ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க அது கேண்டிடேட்டை வந்துட்டு நம்பர் ஆஃப் அதிகம் அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை நம்ம வந்து அப்ளிகேஷன் போட வைக்கிறது தான் இதோட நோக்கமே. ரைட்டாக அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் நிறையா பேர் அப்ளிகேஷன் போடணும். எதன் மூலமாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண கொடுத்தோம்னாக்க அது மூலம் நிறைய கேண்டிடேட்டு அப்ளிகேஷன் போடுவாங்க. நம்ம முதல்ல வேகன்சி என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்கணும். அந்த வேகன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அது மூலமாக நிறையா கேண்டிடேட்டை நம்ம அப்ளிகேஷன் போட வைக்கிறதுக்கு பேர் தான் ரெக்ரூட்மெண்ட். செலெக்ஷன் அப்படிங்கிறது ரைட் பர்சன் இன்டு ரைட் ஜாப், ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான் செலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் பிளே எ வைட்டல் ரோல் இன் தி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தேர் ஆர் தி டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின் பட் தேர் எக்ஸிஸ்ட் சம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி டூ. அதாவது இது வந்து ரெண்டு அது ஒரு காயினில் ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காயினில் ரெண்டு பக்கம் எப்படி வெரி இம்பார்ட்டனோ அதே போல் இது ரெண்டுமே முக்கியமானது தான். இருந்தாலும் அதுக்கு சில டிஃப்ரென்ஸெல்லாம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். தி டிஃப்ரென்சஸ் ஹேவ் பீன் ஹைலைட்டட் அண்ட் தி எக்ஸிபிட் இஸ் கிவன் பிலோ. என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்டு செலெக்ஷன் தான், ரெக்ரூட்மெண்ட் வர்சஸ் செலெக்ஷன். ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் செலெக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செலெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் மீனிங், ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னு பார்ப்போம். ரெக்ரூட்மெண்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் சர்ச்சிங் கேண்டிடேட்ஸ் அண்டு என்கரேஜிங் தெம் டு அப்ளை ஃபார் இட். ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இது ஒரு ஆக்டிவிட்டி, கேண்டிடேட்டை சர்ச்சிங் அப்படின்னாக்க தேடுறது தான் அவரோட வேலை. அண்ட் என்கரேஜிங் தெம் டு அப்ளை ஃபார் இட்னாக்க நம்ம வந்து அவங்கள அப்ளை பண்ண வைக்கணும், அதான் நோக்கம் நம்மளோட ரெக்ரூட்மெண்ட். என்னதுனாக்க அவங்கள வந்து இது கேண்டிடேட்டை தேடணும், அப்புறம் வந்து அப்ளை பண்ண வைக்கணும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்க நிறைய பேர் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம வைக்கணும், அதுக்கு பேர் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. மறுபடியும் பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் சர்ச்சிங் கேண்டிடேட் அண்டு என்கரேஜிங் தெம் டு அப்ளை ஃபார் இட். நம்மளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கேண்டிடேட்டை சர்ச் பண்ணணும், அவங்கள நிறைய பேரை அப்ளை பண்ண வைக்கணும். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு உள்ள வேகன்சி போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண வைக்கணும், இதுதான் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ செலெக்ஷன் என்ன பாருங்களேன், செலெக்ஷன் ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் தி சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அண்டு ஆஃபரிங் தம் ஜாப். நம்ம என்ன ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கோமோ, என்ன ஜாப்புக்கு நமக்கு வந்து அந்த எம்ப்ளாயி தேவைப்படுறாங்களோ அந்த ஜாப்புக்கு சூட்டபிள் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது தான், செலக்ட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் எனக்கு செலெக்ஷன் பேர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அப்ரோச். என்ன அப்ரோச் பண்ணணும்னு பாருங்கள், அப்ரோச் அண்டர் ரெக்ரூட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் ஒன். இது அப்ரோச் எப்படின்னா பாசிட்டிவ் ஒன்றாக இருக்கும். ஏன் பாசிட்டிவ் ஒன்று சொன்னாக்க இப்போ வந்து நிறைய பேர் நம்ம வந்து அப்ளிகேஷன் போட வைக்கணும், அப்போ நிறைய பேரை நம்ம ஆர்கனைசேஷன் அப்ளிகேஷன் போடங்கிறது பாசிட்டிவ் ஒன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஒன். இது எப்படி பாருங்கள், அப்ரோச் அண்டர் செலெக்ஷன் இஸ் நெகட்டிவ் ஒன். செலெக்ஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஒன். ஏன் இது நெகட்டிவ் ஒன்று சொல்கிறோம்னாக்க இது நெகட்டிவ் ப்ராசஸ். ஏன் அப்படி சொல்கிறோம்னாக்க நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட். ஒரு 100 போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கானு வச்சிங்களேன். இப்போ நம்ம 100 கேண்டிடேட் தான் செலக்ட் பண்ண போகிறோம், பாக்கி 900 கேண்டிடேட் என்ன பண்ண போகிறோம், எலிமினேட் பண்ண போகிறோம், அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ண போகிறோம், அவங்களை வந்து நம்ம வேலைக்கு எடுக்க போகிறதில்ல. அது அதனால் நெகட்டிவ் கேண்டிடேட் நெகட்டிவ் ஒன்று சொல்கிறாங்க. அது பாசிட்டிவ் ஒன்றுங்கிறது வந்து ரெக்ரூட்மெண்ட், நெகட்டிவ் ஒன்றுங்கிறது செலெக்ஷன். ஏன்னா நிறைய கேண்டிடேட் நம்ம என்ன பண்ணுறோம் பண்ண போகிறோம்னாக்கா ரிஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ஒரு நெகட்டிவ் ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ், இதோட நோக்கம் என்ன, இன்வைட்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு அப்ளை ஃபார் தி வேக்கன்ட் போஸ்ட். இது நோக்கம் என்ன அப்படின்னாக்க
லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை இன்வைட் பண்ணுறது, அவங்கள வந்து வேக்கன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறது, அப்ளை பண்ண வைக்கிறது தான் என்னோட நோக்கமே. நிறையா ஒர்க்கு எம்ப்ளாயீஸ் அது கேண்டிடேட் வந்துட்டு இன்வைட் பண்ணி இது வேகன்சி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண வைக்கிறது தான் என்னோடய நோக்கம். இதோட நோக்கம் ரெக்ரூட்மெண்ட் நோக்கம். செலெக்ஷன் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, பிக்கிங் அப் தி மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அண்டு எலிமினேட்டிங் தி ரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கண்ணே. நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணணுன்னாக்க மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட்டாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாரையும் நம்ம எலிமினேட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்குது. இதுதான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது சீக்வன்ஸ் அப்படின்னாக்க வரிசை தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேகன்சி என்னென்னு சர்ச் பண்ணணும், அடுத்து அதுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செலெக்ஷன் அப்படிங்கிறது யார் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்க கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ ரெக்ரூட்மெண்ட்ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப், செலெக்ஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப்னு சொல்லியிருக்குது. அடுத்து மெத்தட், இதோட முறை என்னென்னு பாருங்கள். இட் இஸ் அண்ட் எக்கனாமிக்கல் மெத்தட். இதில் வந்து பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெக்ரூட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணுறோம், பண்ண போகிறோம், முதல்ல வந்து சர்ச் பண்ண போகிறோம் என்னென்ன வேகன்சி இருக்குன்ட்டு, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இல்லை பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் வரது வாய்ப்பு இல்லை. ஸோ அது எக்கனாமிக்கல் மெத்தட்னு சொல்லியிருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெத்தட். நிறைய டெஸ்ட் பண்ணணும், நிறைய இன்டர்வியூ பண்ணணும். ஸோ இது நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, இதில் செலெக்ஷன் இல்லை. அடுத்த பாருங்கள் 6. கான்ட்ராக்சுவல் ரிலேஷன். அவனோட ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வேகன்சிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒர்க்கு அந்த எம்ப்ளாய் அந்த கேண்டிடேட்டுக்கும் அந்த ஓனருக்கும் எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. நல்லா கவனிங்க. எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து என்னென்ன வேகன்சின்னு பார்ப்போம், அப்புறம் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். நம்ம எம்ப்ளாயரும் எம்ப்ளாயியும் அது ஓனரும் அந்த நம்ம கேண்டிடேட் வந்துட்டு ஸ்டேட்டை மீட் பண்ண போகிறதெல்லாம் அவசியம் மீட் பண்ண போகிறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் உங்கள்கிட்ட இருக்காது. ஆனால் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரைட்டாக அவங்க வருவாங்க, செலெக்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்க வருவாங்க. இன்டர்வியூ வந்தாலும் டெஸ்ட்டாக வந்து டைரெக்டாக வருவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் அவங்களோட டைரெக்டாக ரிலேஷன்ஷிப் இருக்கும். யாருக்கு யாருக்கு, எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும். இதுதான் சொல்லியிருக்கு பாருங்கள். இட் இன்வால்வ்ஸ் அது ரெக்ரூட்மெண்ட்டில் இட் இன்வால்வ்ஸ் தி கம்யூனிகேஷன் ஆஃப் வேகன்சிஸ். வேகன்சி என்ன இருக்குன்னு கம்யூனிகேட் பண்ணுவோம், அவ்வளோதான். நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்லாம் எதுவுமே இருக்காது இதில் ரெக்ரூட்மெண்ட்டில். இது செலெக்ஷனில் பாருங்களேன். இட் கிரியேட்ஸ் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இருக்கும். ஏன்னா அவங்க இன்டர்வியூக்கு வரும்போது, செலெக்ஷன் வரும்போது, டெஸ்ட்டுக்கு வரும்பொழுது ஸ்ட்ரைட்டாக வருவாங்க. அப்போ ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இருக்கும், அவங்க ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியும். இதில் செலெக்ஷனில். அடுத்து பாருங்கள் 7th. ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ரெக்ரூட்மெண்ட் என்ன பண்ண போகிறோம், என்ன வேகன்சின்னு இருக்குன்னு பார்க்க போகிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், பண்ண போகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். அது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்டு காம்ப்ளிகேட்டடு. இது ரொம்ப சிரமமானது, ரொம்ப குழப்பமானது அப்படி சொல்லியிருக்குது. வெரி காம்ப்ளெக்ஸ் அண்டு காம்ப்ளிகேட்டடுன்னு சொல்லியிருக்குது. ஒரு சிக்கலான ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படினாக்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இது சிரமமானதும் ரொம்ப சிக்கலானதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள் டைம். ரெக்ரூட்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ஒர்க் அப்படிங்கிறதுனால டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப லாங் டைம் நடக்கும். ஸோ இது வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியான டைமாக இருக்கும், லெஸ்ஸாக டைமாக இருக்கும், அது லாங் டைமாக இருக்கும், அவ்வளோதான். ரெக்யூர்ஸ் லெஸ் டைம் சின்ஸ் இட் மியர்லி இம்ப்ரூவ்ஸ் ஜஸ்ட் ஐடென்டிஃபைங் வேகன்சிஸ் அண்டு அட்வர்டைஸிங் தெம், ஹென்ஸ் லெஸ் டைம் இஸ் ரெக்யூர்டு. இது வந்து கொஞ்சம் குறைவான டைம் இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ண போகிறோம், வேகன்சி என்ன இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ண போகிறோம், அப்புறம் என்ன பண்ண போகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதான் ரெக்ரூட்மெண்ட். இது கம்மியான டைம் இருந்தாலே போதும். இதில் பாருங்கள் செலெக்ஷனில் இட் இஸ் மோர் கன்சூமிங் ஆஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட் ஹேஸ் டு பி டெஸ்டட் ஆன் various aspects before selecting the candidate, hence more time is required. இதில் பார்த்தீங்கன்னாக்க செலெக்ஷன் ப்ராசஸில் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும், அவங்களோட வேரியஸ் ஆஸ்பெக்டை வேரியஸ் ஆஸ்பெக்ட் டீல் பண்ணணும். செலக்ட் அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் டீல் பண்ண பிறகு தான் கடைசியாக தான் அவங்க செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நிறைய டைம் தேவைப்படுறதுக்கு, ஹென்ஸ் மோர் டைம் இஸ் ரெக்யூர்டு. அதனால் இதுக்கு நிறைய டைம் தேவைப்படுன்னு சொல்லியிருக்குது. இவ்வளோ தான், இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். இதை நல்லா பார்த்துங்க. இது உங்களுக்கு ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் இது. தேங்க்யூ.